ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோஜினியஸ் ஏகே. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ இன்றைக்குரிய காலகட்டத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த ஏஐ டெக்னாலஜி வந்து எல்லா ஃபீல்டுலேயும் அதை வந்து இன்றைக்கி வந்து அதோடய பயன்பாடு வந்து அதிகரிச்சிருச்சு. எஜுகேஷன் ஃபீல்டில் ஒரு ஏஐ டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது இப்போ எஸ்பெஷலாக டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம வீடியோவை இப்போ தான் நம்ம சேனலில் முத தடவை பார்க்குறதா இருந்தால் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரெகுலராக வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கண்டிப்பாக பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கூகுளில் போய் டீச் ஈசி டாட் ஏஐன் அப்படின்னு கொடுக்குறோம். டீச் ஈசி TeachEasy.AI கொடுக்கும்போது ஸோ அதை ஒரு ஃபஸ்ட்டு ஒரு லிங்க்கை காட்டும். ஸோ அந்த லிங்க்கில் நீங்கள் போய் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ண உடனே ஸோ இது வந்து இந்த மாதிரி காமிக்கும். டீச்சர்ஸு ஸ்டூடெண்ட்ஸு இந்த மாதிரி நிறைய அதில் வந்து அப்ளிகேஷன்ஸாக இருக்கும். இதில் ஓப்பன் பண்ணோடனே பாருங்கள், நிறைய அப்ளிகேஷன்ஸாக இருக்குது. இதில் வந்து இது ஃபுல்லாக டூல்ஸ் தான், ஏஐ டூல்ஸ் ஃபார் எஜுகேஷன் ஃபார் டீச்சர்ஸ். இந்த டீச்சர்ஸ் ஃபுல்லாக இந்த டூல்ஸு. அதுக்கப்புறம் இங்கே ஸ்டூடெண்ட், ஒவ்வொரு டூலுமே ரொம்ப ஈஸி, அவ்வளோ அற்புதமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரே டூலில் இத்தனை அப்ளிகேஷன்ஸு. ஸோ நம்ம இங்கே நம்ம வந்து சில அப்ளிகேஷன்ஸ் எப்படிங்கிறத டெமோ பண்ணி காட்டுறேன். முதல்ல இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ ஓப்பன் பண்ணவுடனே இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சைன்இன் பண்ணாமல் இருக்கோம். இந்த லெஃப்ட் சைடில் அக்கௌண்ட்டில் போய் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு உங்கள் மெயில் கொடுத்து கூகுள் மெயிலில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், லாகின் பண்ணிடுங்க. ஸோ நான் என்னோடய கூகுள் அக்கௌண்ட் மூலமாக லாகின் பண்ணிக்கிறேன். உங்கள் கூகுள் அக்கௌண்ட் வழியாக லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அக்கௌண்ட் கொடுத்தோடனே லாகின் ஆகிரும். இது கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கூகுள் அக்கௌண்ட் மூலமாக லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே பாருங்கள் அப்படின்னா இதில் மேலே வந்து டீச்சர் ஸ்டூடெண்ட்டுன்னு ரெண்டு தான் இருக்குது. ஸோ அதில் வந்து டீச்சர்ஸ் இருக்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். டீச்சர்ஸ்க்கு வந்து ஸ்பெஷலாக பாருங்கள், மேக்ஸிமம் வந்து ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு சவாலான விஷயம். இன்றைக்கி இருக்க காலேஜ் டீச்சர்ஸ்க்குனாலும் சரி, ஸ்கூல் டீச்சர்ஸ்னாலும் சரி, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணணும் அப்படின்னா நம்ம போய் என்ன செய்வோம் அப்படின்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா அது ரிலேட்டடான வெப்சைட்டில் போய் அவங்களோட நம்ம எடுத்து வருவோம், இல்லை நம்மளாக க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள், ஒரிஜினல் மல்டிபிள் சாய்ஸ் ஜெனரேட்டர்னு இருக்குது. நம்ம என்ன லெவலுக்கு அசஸ்மெண்ட் ரெடி பண்ண போகிறோமோ கிரேடு லெவல் வந்து இங்கே சூஸ் பண்ண சொல்லுது. நம்ம வந்து ப்ரீகேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ணணும், அந்த லெவலுக்கு பண்ணணும். இல்லை காலேஜ் ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்ஜினியரிங் காலேஜ்னால் ஃபோர்த்து இயர்னால் இன்ஜினியரிங் காலேஜில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். ஒரு ஆர்ட்ஸ் காலேஜை பொறுத்தவரை தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்னா தேர்ட் இயர். நம்ம லெவல் கிரேட் லெவலில் முதல்ல சூஸ் பண்ணிக்கிறோம். எத்தனை கொஸ்டின்ஸ் வேணும், இப்போ எனக்கு 1 to 10 வேணும். ஸோ நான் 1 to 10 சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து என்ன டாபிக் நம்ம வேணுமோ, ஸோ அந்த டாபிக் ரிலேட்டடாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஒன் வேர்டை நம்ம வந்து இது ஜெனரேட் பண்ணி கொடுக்கோம். ஸோ நான் இப்போ வந்து இதை மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ எனக்கு வந்து ஒரு சிலபஸ்ஸு, அந்த சிலபஸ் ரிலேட்டடாக எனக்கு வேண்டியிருக்கு. இப்போ நான் ஒரு சிலபஸ் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த சிலபஸ் ரிலேட்டடாக எனக்கு ஒன் வேர்டு வேணும். இங்கே எவ்ரிடே பேங்கிங் எனக்கு ஒரு சப்ஜெக்ட்டு, அதில் சிலபஸ் இருக்கும். எனக்கு அந்த சிலபஸ் ரிலேட்டடாக எனக்கு ஒன் வேர்டு வேண்டியிருக்கு. இப்போ ஒரு யூனிட் வைஸாக இருக்கும், சப்ஜெக்டில் 5 யூனிட் இருக்குன்னா இந்த ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு யூனிட் ரிலேட்டடாக ஒன் வேர்டாக எனக்கு வேணும். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு இந்த பர்டிகுலராக 5வது யூனிட்டுக்கு வந்து கொஞ்சம் நிறைய இருக்குது. ஸோ 5வது யூனிட் ரிலேட்டடாக எனக்கு வேண்டியிருக்கு அப்படின்னா இந்த இதை ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு இந்த இடத்துல டாப்பிக்கு டெக்ஸ்ட்டு நான் எது ரிலேட்டடாக கொடுக்குறோமோ அங்கே அந்த ஒன்றோட வந்து ஜெனரேட் ஆகணும். எனக்கு அந்த சிலபஸ் ரிலேட்டடாக வேண்டியிருக்கு. ஸோ அதனால் அந்த சிலபஸ் அப்படியே காப்பி பண்ணிட்டேன். ஓகே, அந்த சிலபஸை காப்பி பண்ணி போட்டுட்டு எனக்கு 1 to 10 வேணும் ஜெனரேட் பண்ண சொல்லுவோம்.
ஸோ இது ஜெனரேட் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 செகண்ட் எடுத்துக்கும் டைம். வித்து வந்து உடனடியாக என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த ஒன் வேர்டு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக உடனடியாக ஜெனரேட் பண்ணும். எடுத்த உடனே நம்ம சிலபஸில் இருக்கக்கூடியது கேட்குது பாருங்கள். அந்த சிலபஸில் முதல்ல என்ன இருக்குதுன்னு பாருங்கள். எடுத்த உடனே எம்பின்னா என்ன, எம்பின்னு ஐஎம்பிஎஸ்னா என்னன்னு இருக்குது. இப்போ அது ரிலேட்டடாகவே இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம என்ன சிலபஸில் கொடுத்தோமோ அது அப்படியே இருக்குது, ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கு. இது அப்படியே பாருங்கள், 10 ஒன்வேர்டுமே ஜெனரேட் ஆகிடுச்சு. 10 ஒன்வேர்டுக்கு ஆன்சர் என்ன வித் எக்ஸ்பிளனேஷனோடு கொடுக்குது பாருங்கள். அருமை, சூப்பர், நைஸ், ஃபுல்லாகவே இதுக்கு வந்துடுச்சு. இது எல்லாமே நான் செக் பண்ணிட்டேன், இந்த ஆன்சர் எல்லாமே அப்படியே மேட்ச் ஆகுது, கரெக்டாக தான் கொடுக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வாட் இஸ் த ப்ரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் எம்பின் இருக்கு, அதுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்கு எம்பின்னுக்கு, டு ஆத்தன்டிகேட் மொபைல் பேங்கிங் டிரான்சாக்ஷன், டு ஆத்தன்டிகேட் மொபைல் பேங்கிங் டிரான்சாக்ஷன் அதுவே கொடுத்துருக்கு எக்ஸ்பிளனேஷன். அதாவது எம்பின் வந்து மொபைல் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இஸ் யூஸ்டு டு ஆத்தன்டிகேட் மொபைல் பேங்கிங் டிரான்சாக்ஷன் என்ஷூரிங் செக்யூரிட்டி. இந்த மாதிரி ஒவ்வொரு ஒன்வேர்டுக்குமே அது பாருங்கள் எவ்வளோ கிளியராக அது வந்து ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது. ஐஎம்பிஎஸ் இமீடியட் பேமெண்ட் சர்வீஸ் அதை ஃபுல்லாக நீட்டாக அதுக்கு அலோவ் பண்ணுது பாருங்கள். எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பிளனேஷன். இப்படி நமக்கு வந்து ஒரு டாபிக் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, அது ஒன்வேர்டு நம்ம தயார் பண்ணணும் அப்படின்னா வேறு ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த ஏஐ டூலுக்கு வாங்க. இந்த ஏஐ டூல் மூலமாக உங்களுக்கு ஒன்வேர்டு வந்து ஒன்றும் இல்லை, 10 எவ்வளோ ஒன்வேர்டுனாலும் நீங்கள் ஜெனரேட் பண்ணலாம். நீங்கள் எந்த ஸ்டூடெண்ட் லெவலுக்கு நீங்கள் கேட்குறீங்களோ அந்த ஸ்டூடெண்ட் லெவலுக்கு இதுக்கு ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். நான் 3rd year ஸ்டூடெண்ட் லெவலுக்கு போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு 1st year ஸ்டூடெண்ட்டோ இல்லை 2nd year ஸ்டூடெண்ட்டோ இல்லை +1 ஸ்டூடெண்ட்டோ, ஒரு +2 ஸ்டூடெண்ட்டோ, ஒரு 10th ஸ்டூடெண்ட்டோ, அந்த ஸ்டூடெண்ட் லெவலுக்கு நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு ஏஐ மல்டிபிள் சாய்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணுறது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த ஒன்வேர்டு நமக்கு வேண்டியிருக்கு அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல காப்பி கொடுத்துக்கலாம், காப்பி கொடுத்து நம்ம வேர்டில் பேஸ்ட் பண்ணி நம்ம அதை என்ன பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பேக் கொடுத்துக்கிறேன். இது மட்டும் இதில் வந்து ஏஐ டூல் வந்து கிடையாது, இதோட நிறையா வேறு நிறையா டூல்ஸ்லாம் இருக்குது. என்னென்ன டூல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இமெயில் வந்து கம்யூனிகேட் பண்ணுறது, இமெயில் அனுப்புறது. ஸோ இந்த இருக்குது இந்த இமெயில் ப்ரொஃபஷ்னல் கம்யூனிகேஷன், நீங்கள் வந்து என்ன இமெயில் அனுப்ப போகிறீங்க, அந்த இமெயில் வந்து என்ன கண்டென்ட் வேணும், அதுக்கு வந்து முதற்கொண்டு இதில் நீங்கள் டைட்டில் கொடுத்தோன்னா அதுவாகவே இமெயில் மெசேஜ் வந்து அழகாகவே ரெடி பண்ணுது. ஸோ இமெயிலை பொறுத்தவரைய இங்கே டைட்டில் கேட்குது, என்ன டைட்டில் இமெயில் வேணும் அப்படின்னு. ஸோ இந்த டைட்டில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான இமெயில் வந்து நமக்கு உள்ள கண்டென்ட் வந்து டைப் பண்ணுது. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு மெயில் நம்ம பண்ண போகிறோம், ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ்க்கு வந்து பிடிஏ மீட்டிங் இருக்குது, அதை அட்டன் பண்ணுங்கன்னு சொல்கிறக்கா மீட்டிங், சரியா? ஸோ பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் சென்டர் நேம், இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இங்கே சென்டரோட நேம் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோடய பேரை போட்டுக்கிறேன். இமெயில் கண்டென்ட் வந்து என்ன வேணும் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து நம்ம என்ன டாபிக் கொடுக்குறோமோ, ஸோ உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அதுக்கு கொடுங்க. ஸோ ரைட்டு டூ பேரண்ட்ஸ் ஃபார் அட்டெண்டிங் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் அட்டன் பண்ண சொல்லி ஒரு கண்டென்ட்டு. ஸோ அதுக்கு நம்ம மெயில் கண்டென்ட்டு நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுக்கு வந்து என்ன நம்ம பண்ணணுமோ அது அப்படியே நம்ம என்ன கேட்டோமோ ரெஸ்பான்ஸஸ் வந்துடும். இது வந்து பேரண்ட்ஸுக்கு நம்ம அனுப்பக்கூடிய மெயிலு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே வந்து சப்ஜெக்ட் வந்து இன்விடேஷன் டு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங், அங்கே வந்து உள்ளே நம்ம என்ன இமெயிலில் கண்டென்ட் கொடுக்குறோமோ அதை ஃபுல்லாகவே வந்துடும். நம்ம அந்த இடத்துல தேவைப்படுற இடத்துல டேட்டு டைமு லொக்கேஷன் இது எல்லாமே போட்டுக்கிறோம், ஒரு செகண்டில் வந்து ஜெனரேட் ஆகிடுச்சு, இவ்வளோதான், சிம்பிள். அதேமாதிரி நீங்கள் யாருக்கு மெயில் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும், இப்போ ஒரு பாஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு லெட்டருக்கு வந்து பெர்மிஷன் கேட்குறீங்க, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறீங்க, ஸோ அந்த இமெயில் கண்டென்ட்டும் இது வந்து கொடுக்குது. இது தான் இது ஒரு டூல்ஸ்.
இப்போ நம்ம பார்த்தது ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷனும் ஒரிஜினல் மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சனும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் நிறையா ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து எல்லாத்தையும் பண்ணணும் சிங்கிள் வீடியோவில் நம்ம சொல்லிட முடியாது. நீங்களே ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரொம்ப முக்கியமான இருக்க சொல்கிறேன். இந்த மேத்தில் மேக்ஸில் பொறுத்தவரைய இந்த மேத் ஸ்டோரி, இந்த வேர்ட் ப்ராப்ளம்ஸு, அது மாதிரி ஜென்ரல் நாலேஜு, இந்த மாதிரி ஏகப்பட்ட இது இருக்குது. இந்த குவிஸ் ஜெனரேட்டுன் இருக்குது, இது கொடுத்தா நம்ம குவிஸ் வந்து ஜெனரேட் பண்ணும். நம்ம வந்து என்ன ஒரு டெக்னிக்கலாக கொடுக்குறோமோ அதை குவிஸ் வந்து ஜெனரேட் பண்ணுறது இருக்குது. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக நமக்கு தேவையான எல்லா கண்டென்ட் இதில் இருக்குது. ஒரு டெக்ஸ்ட்டு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா கூட இன்றைக்கி இதை டிரான்ஸ்லேட் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணி இப்போ நான் இதை வந்து ஏற்கனவே காப்பி பண்ணிட்டு வந்தேன் சிலபஸ்ஸு, எனக்கு தமிழ் வேணும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு. இதை நான் அப்படியே தமிழ்னு கொடுக்குறேன். ஸோ கூகுள் கூட சில நேரத்தில் வந்து அப்படியே இங்கிலீஷில் இருக்கிறது அப்படியே தங்கிலீஷில் தான் இது பண்ணும். ஸோ இதுவும் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணுறத நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிரான்ஸ்லேஷனும் இருக்குதுல்ல, இந்த டிரான்ஸ்லேஷனுக்கு வந்து என்னென்ன லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அதுவே ஆப்ஷன் இருக்குது. ஹிந்தி, தமிழ், ஃப்ரெஞ்சு, அரபிக். ஸோ இது எல்லா லாங்குவேஜ்லேயுமே டிரான்ஸ்லேட் பண்ணுது. அதே மாதிரி டெக்ஸ்ட்டு வந்து ஏதாவது மிஸ்டேக்காக இருக்குது, ஸோ அதை வந்து நம்ம திரும்ப ப்ரூஃப் பார்க்கணும் அப்படின்னா டெக்ஸ்ட் ப்ரூஃப் ரீடர்னு ஒன்று இருக்குது. அருமையான ஒரு ஆப்ஷன். இந்த கிராமரு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு ஏதாவது இருந்ததுன்னா நம்ம அதையும் கொடுக்கலாம். அந்த சிலபஸில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கிராமர் இருந்ததுன்னா அதையும் செக் பண்ணிக்கலாம். இங்கே ஜெனரேட்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நான் ஏதாவது ஒரு வேர்டை தப்பாக அடிக்கிறேன், அந்த ஸ்பெல்லிங்கை வந்து அதுவே காமிக்கும். இப்போ இங்கெல்லாம் பாருங்கள், நான் ஒரு சில மிஸ்டேக்லாம் விட்டுருக்கேன், சரி பண்ணுதான்னு பார்ப்போம். கமா, பஞ்சுவேஷனு, ஸோ இது எல்லாமே அது வந்து ப்ரூஃப் பார்க்கும். பாருங்கள், இது எல்லாமே நான் அந்த இடத்துல பண்ண மிஸ்டேக் ஃபுல்லாகவே அதுவே சரி பண்ணியிருப்பாங்க என்னென்னலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிராமர் செக் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ஸ்பெல்லிங் செக் பண்ணுறதுக்கு, பஞ்சுவேஷன் இது செக் பண்ணுறதுக்கு இந்த டூல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டூல் பேர் வந்து டெக்ஸ்ட் ப்ரூஃப் ரீடர். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதில் ஸ்டூடெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சில டூல்ஸ்லாம் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரைய ஜோக் க்ரியேட் பண்ணுறது, ஸோ இதில் வந்து அதுமாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணுற அவனுக்கும் சில டூல்ஸ்லாம் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சாங் ஜெனரேட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அவனுக்கும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது எல்லாமே இருக்குது. ஸோ இதை வந்து போத் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ரெண்டு பேருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டீச்சர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்குது. இப்போ அதில் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க டூல்ஸை நம்ம காமிச்சேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து இதில் நிறையா டூல்ஸ் இருக்குது, யூஸ்ஃபுல் பண்ணுற யூஸ் ஆகிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.